சீரொன்று தூப்புக்குள் திருவேங்கிடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். ஆனந்த பாக் பூர்வ குரு சத்ரசை ஆரம்பசாலி கடினார்த்த போதனே ஆரம்ப காலே ஜமயா பிரவத்ராதிதோ வீரரகுத்வஹார்ய. இதனுடைய அர்த்தம், பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்ரீ சூக்திகள் இருக்கின்றனவே, அவற்றினுடைய நல்ல ரசங்களாலே பூர்வ குருப்தி சத்ரசை அந்த ரசங்களாலே ஆனந்த பாக் ஆனந்தம் அடைபவர் மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி. பூர்வாச்சாரிய ஸ்ரீ சூக்தி ரசங்களாலே ஆனந்தம் அடைபவர். அவரை பற்றி இன்னும் ஒரு விசேஷணம், ஆரம்பசாலி கடினார்த்த போதனே. கடினமான அதாவது கஷ்டமான சாஸ்திரார்த்தங்களையும் கற்றுக் கொடுப்பதற்கு தன்னுடைய சிஷ்யர்களுக்கு கற்பிப்பதற்கு முயற்சி பண்ணுபவர். ஆரம்ப காலே ஜமயா பிரவக்த்ராம், இப்பொழுது பிரவச்சனம் பண்ணுகிற அடியேனாலே ஆரம்பத்திலே அதாவது பிரவச்சனத்தினுடைய தொடக்கத்திலே ஆராதிதோஸ்து வீரரகுத்வஹார்ய ஆராதிக்கப்படட்டும் இந்த ஆச்சாரியர் மதுராந்தகம் திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமி என்று. இன்றைய உபன்யாசம் பெருமாள் ஆனந்தமயன் என்பது பற்றிய உபன்யாசம். இன்பமும் நீயே என்ற மும்மணி கோவை வரி அதை சூச்சிக்கும் விதமாக இந்த ஆச்சாரிய வந்தன ஸ்லோகம் ஆனந்த என்று ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு பாதமும் ஆ என்ற ஒரே எழுத்திலே ஆரம்பிக்கும்படியாக ஆனந்தம் ஆரம்பம் ஆராதிதா என்ற பதங்களிலே ஆரம்பிக்கிறபடியினாலே அனுப்பிராசம் என்கிற சொல்லணி வந்திருக்கிறது. ஆரம்பம் என்கிற பதத்துக்கு முயற்சி அதாவது பிரயத்தனம் என்று ஒரு அர்த்தமும் தொடக்கம் என்று இன்னொரு அர்த்தமும் இருக்கின்றன. அந்த இரண்டு அர்த்தங்களிலேயும் இந்த ஸ்லோகத்திலே அது கையாளப்பட்டிருக்கிறது. ஸ்லேடை என்கிற அணியும் வந்தது. இந்த மூன்றும் பிராசம் ஸ்லேகம் என்ற மூன்றும் வழக்கம் போல இதற்கு முன் வாரங்களிலே வந்தது போல இந்த வாரத்து ஸ்லோகத்திலேயும் அமைந்திருக்கின்றன. இப்பொழுது மும்மணி கோவையில் ஏழாவது பாசுரத்தில் பதினாலாவது வரியில் இருக்கிறோம். இன்பமும் துன்பம் துடைத்தலின் என்பது இந்த வரி. இதிலே இன்பமும் நீயே என்பது இன்றைய விஷயம், துன்பம் துடைத்தலின் என்பது அடுத்த தடவைக்கான விஷயம். இன்பமும் நீயே என்று சொல்லும் பொழுது பகவானிடம் பார்த்து தேசிகன் சொல்கிறார், ஏ தெய்வநாயகனே நீயே இன்பம் என்று. இதிலே நமக்கு பகவானையே இன்பம் என்று சொல்லும் பொழுது சில சந்தேகங்கள் இருக்கின்றன. இன்பம் என்பது ஒரு குணம்தானே, பகவான் என்பது பரமாத்மா, ஆத்மாவையே குணமாக சொல்லலாமா? பகவானுக்கு இன்பம் இருக்கிறது என்றோ பகவான் இன்பத்தை நமக்கு அளிக்கிறார் என்றோ சொல்லலாம், ஆனால் பகவானே இன்பம் என்று சொல்லலாமா என்று ஒரு ஐயம் வருகிறது முதலிலே. இரண்டாவதாக நீயே என்று ஏ காரம் இருக்கிறதே,
பகவான் மட்டுமே இன்பம் என்று, நாம் உலகிலே பகவான் தவிர மற்றெத்தனையோ இன்பங்களை அனுபவித்துக் கொண்டு வருகிறோமே, அவையெல்லாம் இன்பம் இல்லையா என்று இன்னொரு சந்தேகமும் வருகிறது. இந்த மாதிரி இன்பமும் நீயே என்கிற வாக்கியத்திலே வருகிற இரண்டு மூன்று சந்தேகங்களை தீர்க்கும் விதமாக இன்றைக்கு முதலிலே ஐந்து விஷயங்கள், பிறகு மூன்று விஷயங்கள், எட்டு விஷயங்களே கேட்கப் போகிறோம் உரை நூல்களிலிருந்து. முதலிலே இருக்கிற ஐந்து, பகவான் எப்படி இன்பமாகிறார் என்பது பற்றி. இரண்டாவதாக வருகிற மூன்று, எப்படி பகவான் மட்டுமே இன்பமாகிறார் என்பது பற்றி. பகவான் எப்படி இன்பமாகிறார் என்பதை நாம் ஐந்து விதமாக பார்க்க போகிறோம். அந்த ஐந்து என்ன என்றால், ஒன்று, பகவானுக்கு இன்பம் என்பது, ஆனந்தம் என்பது ஒரு பெயராகிறது. இரண்டு, பகவான் ஆனந்தமயனாக இருக்கிறான். மூன்று, ஆனந்தம் என்பது பகவானுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மம், ஆகையாலே மிக முக்கியமான பண்பு. நாலு, பகவான் ஆனந்த ஹேது. அஞ்சு, பகவான் ஆனந்த இதா, ஆனந்தம் பண்ணுபவன். இந்த அஞ்சிலே முதலாவது இப்போது ஆரம்பமாகிறது. பகவானுக்கு இன்பம் என்றது ஒரு திருநாமம் என்று. இன்பம் என்பதற்கு சம்ஸ்கிருதத்திலே எத்தனையோ சமானார்த்தக பதங்கள் இருக்கின்றன, பரியாய பதங்கள். அவற்றிலே கம் என்று ஒன்று, சுகம் என்று ஒன்று, ஆனந்தம் என்று ஒன்று, மோதம் என்று ஒன்று, இந்த மாதிரி நிறைய பதங்கள் இருக்கின்றன. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே ஆனந்தோனந்தனோனந்த என்றெல்லாம் பெயர்கள் உண்டு பெருமாளுக்கு. அது தவிர வேறொரு இடத்திலே நிர்வாணம் பேஷஜம் பிஷக்கு என்ற இடத்திலே நிர்வாணம் என்று ஒரு பெயர் இருக்கிறதே, அந்த நிர்வாணம் என்பதற்கும் பரமானந்தம் என்றுதான் அர்த்தம். அது தவிர இன்னொரு இடத்திலே ராமோ விராமோ விரதா என்கிற இடத்திலே ராமன் என்கிற பெயரை, கிட்டத்தட்ட ரமித்தலுக்குரியவன், இன்பமானவன் என்றுதான் அர்த்தம். இவ்வாறாக ஆறு திருநாமங்கள் பெருமாளை இன்பம் என்று கிட்டத்தட்ட அர்த்தம் சொல்லும்படியாக அமைந்திருக்கின்றன. மகிழ்பவன், மகிழ்ச்சி, மகிழ்விப்பவன், பேரின்பம் என்று தோராயமான அர்த்தங்கள் இந்த திருநாமங்களுக்கு. இந்த திருநாமங்களுக்கு இந்த அர்த்தங்கள் எப்படி கிடைக்கின்றன என்பதை இப்போது ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம நிருப்தி என்கிற கிரந்தத்திலிருந்து மேற்கோள் காட்டி அந்த ஸ்லோகங்களை வாசித்து கேட்கப் போகிறோம். முதலிலே பிரமோதனஹ என்ற பதத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறார். தியான ஆசக்தேஷு பக்தேஷு மோதமானஹ. மோதமானஹ என்றால் இன்புறுபவன். தன்னுடைய பக்தர்கள் தன்னை பற்றி தியானம் பண்ணும் பொழுது, பக்தி யோகத்திலே உபாசனம் பண்ணும் பொழுது அதனாலே பெரு மகிழ்ச்சி அடைகிறான். பிரமோதனஹ, பெரு மகிழ்ச்சி அடைபவன். அடுத்தது ஆனந்தவல்லி மீமாம்ஸ்யஸ்வவான் மனசகோச்சரஹ ஆனந்தோஹ்யஸ்ய நித்யோஸ்தி த்யானந்த பரிகீர்த்திதஹ. பெருவாருக்கு அடுத்த திருநாமம் ஆனந்தம் என்று திருநாமம். அதுதான் இன்றைக்கு சொன்ன இன்பமும் நீயே என்பது. இன்பம் என்பதே அவனுக்கு ஒரு திருநாமமாகிவிட்டது. அவனுக்கு இன்பம் எப்பொழுதுமே இருக்கிறது. ஆனந்த வல்லி என்று ஒரு உபனிஷத்து பகுதி இருக்கிறது. அந்த உபனிஷத் பாகத்திலே பெருமாளுடைய ஆனந்தத்தை பற்றித்தான் மீமாம்சிக்கிறோம், அலசுகிறோம், ஆராய்கிறோம். அவனுடைய ஆனந்தம் வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதது என்று அந்த உபனிஷத் சொல்கிறது.
அதனாலே பெருமாளுக்கு ஆனந்தம் என்றே பெயர் பிரசித்தமாகிவிட்டது. அந்த உபனிஷத்தும் ஆனந்தம் என்று அவனுக்கு பெயரிட்டு சொல்கிறது. அடுத்தது நந்தனகா என்று அவனுக்கு ஏன் பெயர் வந்தது? நந்தனகா என்றாலும் மகிழ்ச்சி பண்ணுபவன் என்ற சமானந்தம் யதோக்தானாம் முக்தௌ ப்ராபய்யதா முக்தான் நித்யான் நந்தயதி நந்தனீர்த்திதீர்களிலே மூன்று விதங்கள் இருக்கின்றன. அந்த மூன்று விதங்களிலே நித்யர்கள் முக்தர்கள் என்று இரண்டு விதங்கள். அந்த நித்யர்களையும் முக்தர்களையும் அவன் நந்தனம் பண்ணுகிறான், மகிழ்விக்கிறான். எப்படி? முக்தி தசையிலே, அதாவது ஸ்ரீ வைகுண்டத்திலே ஜீவர்களை ஆனந்தம் பிராபய்ய இன்பத்தை அடைவித்து எப்பொழுதும் மகிழ்விக்கிற காரணத்தினாலே அவனுக்கு நந்தனகா என்ற பெயர் ஏற்பட்டது. ராமன் என்ற பெயர் ஏன் வந்தது என்றால், ரம்யதேஸ்மின் சதா சர்வைஹி ததோ ராம பிரகீர்த்திதஹ. எல்லாரும் எவனிடத்திலே ரமிக்கிறார்களோ இன்புறுகிறார்களோ அவன் ராமன். ராமன் என்ற பதத்துக்கே அதான் அர்த்தம். தன்னுடைய படிவழகாலும் நற்பண்புகளாலும், இந்த வார்த்தைகள் எல்லாம் அவருக்கு பூர்வார்த்தத்திலே நாம் பாதிக்காத இடத்துல இருக்கிறது. தன்னுடைய ரூப குணங்களாலே எல்லோரும் எப்போதும் தன்னிடம் ரமிக்கும்படியாக பண்ணிக் கொள்கிறானே, அதனாலே அவனுக்கு ராமன் என்ற பெயர். ரமிக்க பண்ணுபவர்களில் சிறந்தவன் ராமன். ராமோ ரமயசாம்பரம் ரமிக்கிறது ராமன் என்ற பெயர் என்பதற்கு அதான் காரணம். இவ்வாறாக ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே சில திருநாமங்கள் பெருமாளுக்கு இன்பம் என்பதே பெயராக அறிவித்திருக்கின்றன என்று பார்த்தோம். பரம்பொருளுக்கு, பரபிரம்மத்துக்கு இன்பம் என்ற பெயர் உபனிஷத்துகளிலேயே பிரசித்தம். நாம் இன்றைக்கு நாலந்து உபனிஷத் வாக்கியங்களை கேட்கப் போகிறோம். நாலு வாக்கியங்களை வியாக்கியாதா மும்மணித்தவர் வியாக்கியானத்திலே எடுத்து காட்டி இருக்கிறார். இன்பமும் நீயே என்ற இடத்திலே உபனிஷத்தில் இருந்து அதிலே முதலாவது கம் பிரம்ம கம் பிரம்ம என்பது, இது சாந்தோக்கிய உபனிஷத்திலே இருக்கிற வாக்கியம். இதற்கு என்ன அர்த்தம் என்று ஆபாசமாக, அதாவது மேலெழுந்த வாரியாக பார்த்தால், இன்பம் பரம்பொருள், ஆகாயம் பரம்பொருள் என்று அர்த்தம் கிடைக்கிறது. இங்கே இன்பமும் நீயே என்பதற்கு மூலமாக அமைந்த உபனிஷத் வாக்கியம் இது. இன்பத்தோடு கூட ஆகாயத்தையும் சேர்த்து பேசுகிறது இந்த வாக்கியம். இதே போல் இன்னொரு வாக்கியமும் வருகிறது உபனிஷத்திலே, இது வழக்கமாகிவிட்டிருக்கிறது. ஆனால் இதற்கு அர்த்தம் சொல்லும் பொழுது ஆகாயம் என்பதற்கு எப்படி அர்த்தம் சொல்கிறார்கள் என்பதை பின்னால் பார்ப்போம். தைத்திரிய உபனிஷத்திலே கூட ஆகாச ஆனந்தோ நத்யாதி என்கிற வரியிலே இந்த ஆகாயமான ஆனந்தம் இராமல் போனால் என்று மேலே இந்த வரியாக அர்த்தம் கிடைக்கிறது. அந்த இடத்திலையும் நாம் என்ன பார்க்கிறோம்? ஆகாசத்தையும் ஆனந்தத்தையும் பரம்பொருளுடைய பெயர்களாக சொல்லி இருக்கிறது. பரம்பொருள் என்ற விசேஷ பதத்தை காணும். ஆகாசம் ஆனந்தம் என்று இரண்டு பெயர்கள் தான் அங்கே இருக்கின்றன. பரம்பொருள் என்று அர்த்தமாகிறது. அதே உபனிஷத்திலே ஆனந்தோ பிரம்மா என்று ஒரு வாக்கியம் இருக்கிறது. ஆனந்தமே பரம்பொருள் என்று. இப்படியாக உபனிஷத்துகளிலே இன்பம் என்ற பொருளிலே பரம்பொருளை பேசியதுண்டு. அப்பொழுது எந்தெந்த பரியாடு பதங்களை உபனிஷத்திலே காண்கிறோம் என்று நமக்கு ஆராய தோன்றுகிறது. உபனிஷத்திலே நாலு பதங்கள் ஸ்பஷ்டமாக தெரிகின்றன, இப்பொழுது நினைவுக்கு வருகின்றன. கம் ஆனந்தம், சுகம் ரசம்
என்று நாலு பதங்கள். ரசம் என்று எங்கே வருகிறது என்றால் தைத்திரிய உபனிஷத்திலே என்று பிரசித்தமான இரண்டு வாக்கியங்கள். அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த பரமாத்மா ரசமானவன், ரசம் என்கிற அவனை அடைந்தல்லவா இவன் ஆனந்தி ஆனந்தம் உள்ளவன் ஆகிறான் என்று கேள்வி போல கேட்கிறது இந்த உபனிஷன். முதலிலே ஆகாசத்தை எதிர்த்து ஆனந்தத்தோடு சேர்க்கிறார் என்று புரியவில்லை. இதே மும்மணித்தவையிலே இதற்கு முன் ஒரு வரியிலே வானார் இன்பம் என்று வந்திருக்கிறது. ஆகாசமும் ஆனந்தமும் சேர்ந்து வந்திருக்கிறது. உபனிஷத் பாஷ்யத்தையோ ஸ்ரீபாஷ்யத்தையோ பார்க்க வேண்டியிருக்கிறது. இரண்டு மூன்று உபனிஷத் பாஷ்யங்களிலே ஆகாசமும் ஆனந்தமும் சேர்ந்து சேர்ந்து வருவானேன் என்று சாந்தோக்கியத்திலேயே என்று வரி இருக்கிறது. கம் என்று ஒரு பதம், கம் என்று ஒரு பதம், இரண்டுமே ஒற்றை எழுத்து பதம். கம் என்றால் ஆனந்தம், கம் என்றால் ஆகாசம். இதற்கு பாஷ்யத்தில் எப்படி அர்த்தம் எழுதியிருக்கிறார்கள்? முதல் கம் என்பது சுகம், இரண்டாவது கம் என்பது ஆகாசம் என்று அர்த்தம் சொல்ல வேண்டாம். எல்லையற்றது, தொலைந்து நின்றது, அபரிச்சின்னமானது என்று அதற்கு அர்த்தம். பிரம்மண சுகரூபத்வமேவ அனவச்சின்னம் இத்யர்த்தஹ என்று ஒரு பங்கு வருகிறது ஸ்ரீபாஷ்யத்திலே. தம் பிரம்ம கம் பிரம்ம இதி அத்யபரிச்சின்ன சுகம் பிரம்ம பிரதிபாதிதம். பிரம்மாக்கம் பிரம்மா இத்தியர்த்த இந்த இடத்திலே அபரிச்சின்ன சுகம் பிரம்ம, பிரம்மாங்கிறது இன்பம் ஆனது மாத்திரமல்ல அளவற்ற இன்பமானது. எல்லையற்ற இன்பம் என்றால் அது பரம்பொருள். இந்த ஸ்ரீபாஷ்யவரிகள் எல்லையற்ற ஆனந்தம் என்பது பரம்பொருளுக்கு அசாதாரணமான அடைமொழியாக பெயர் போல ஆகிவிட்டது என்று தெரிவிக்கிறது. திருவாழ்வியிலே சுபர்ஞான இன்பமேயோ என்ற இடத்திலே இன்பம் என்பது விசேஷணமாக இராமல் விசேஷியமாகவே ஆகிவிட்டது. இன்பமானவன் என்று வேறொருவனை சொல்லாமல் அவனையே இன்பம் என்ற பெயராலே அழைக்கிறார். இன்பம் என்பது பகவான் தான், பகவானுடைய பெயர் தான் என்று தெரிகிறது. இன்பமும் நீயே என்பதற்கு வரம்பில்லாத ஆனந்தம் என்பது பரமாத்மாவான நீயே என்று அர்த்தம். இதுவரை இன்பமும் நீயே என்பதனுடைய முதல் கருத்து என்ன கருத்து? இன்பம் என்கிற பெயர் கொண்டவன் பரம்பொருள் என்கிற கருத்து முடிந்தது. இப்பொழுது இரண்டாவது கருத்து, அவன் ஆனந்தமயம் என்பது. ஆனந்தமே ஆனவன், ஆனந்த பிரசுரன், அதனால்தான் அவனுக்கு அந்த பெயர் வந்திருக்கிறது. அது பற்றி ரெண்டே ரெண்டு வசனங்களை இப்பொழுது கேட்போம். பிரம்மசூத்திரங்களிலே ஆனந்தமயோ என்று ஒரு சூத்திரம், பரமாத்மாவை ஆனந்தமயம் என்று தெரிவித்தது. அதற்கு காரணம், உபனிஷத்திலே சொன்ன ஆனந்தமயம் பரமாத்மாதான் என்று சொல்வதற்கு காரணம், உபனிஷத்திலே பெரிய அபியாசம் காரணமாகிறது. அபியாசம் என்றால் மீண்டும் மீண்டும் பேசுதல், ஒரு தடவை மாத்திரம் சொல்லாமல் திரும்பி திரும்பி சொல்றது அபியாசம் என்றது. என்பதிலே ஆரம்பித்து பிரம்மண ஆனந்த என்பது வரையிலே தனையோ கதவை படி படியாக மேலும் மேலுமாக ஆனந்தத்தை அபியசித்திருக்கிறது இந்த உபனிஷம். இந்த அபியாசமானது பரம்பொருளினுடைய ஆனந்தம் வந்தவுடனே முடிவடைந்து விட்டது,
ஏதோ பிரம்மணானந்த என்பதற்கு பிறகு அதே போல 100 மடங்கை பற்றி பேசவில்லை. அதனாலே அவனே ஆனந்தமயன் என்று ஒவ்வொருக்கு தெரிவிக்கிறது. அதை விட எல்லாருக்கும் தெரிந்ததான ஸ்லோகம் ஞானானந்தமயம் தேகம், வாக்கியத்திலே ஞான ஆனந்தமயம் என்று இருக்கிறது. இதனாலே பகவான் ஆனந்தமயன் என்பது பிரசித்தமாக இருக்கிறது. இன்பமும் நீயே என்பதற்கு நீ இன்பமயனானதாலே இன்பம் எனப்படுகிறார் என்று கருத்து. ஒரு குணம் தீவிரமாக இருந்தால் அந்த குணத்தை இட்டு பெயர் அமையும் என்பது வயக்காட்டிலே கூட நாம் பார்க்கிறோம். ஆஸ்திரத்திலேயும் என்று அங்கீகரிக்கப்பட்டது. அதாவது ஆனந்தமயன் ஆனவனுக்கு ஆனந்தன் என்றே பெயர் அமையலாம். இதனால்தான் இன்பமும் நீயே, காரணம் இன்பமயமானதாலே. அடுத்து இன்றைய 3வது விஷயம் அவன் ஆனந்த கேது என்பது. அதாவது நமக்கு எத்தனையோ வஸ்துக்கள் இருந்து ஆனந்தம் கிடைக்கிறதே, அந்த வஸ்துக்களை எல்லாம் அவனுக்கு விருத்தாந்தமாக காட்டலாம் என்று காட்டுகிறார் திருவாய்மொழியிலே நம்மாழ்வார். தனிவார் நீட்டின்பமே என்று பெருமாளையே மோட்சானந்தம் என்று பெயரிட்டு ஆழ்வார் அழைக்கிறார். வீட்டு இன்பமே என்று கூப்பிடுகிறார். தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதும் ஒத்தே என்கிற வரியிலே உலகிலே நமக்கு எந்தெந்த வஸ்துக்களாலே இன்பம் கிடைக்கிறதோ அவற்றின் பெயர்களை எல்லாம் பகவானுக்கு இட்டு ஆழ்வார் கூப்பிடுகிறார். கண்ணலே அமுதே, தேனும் பாலும் கண்ணலும் அமுதம் ஏனென்றால் மது, பால் என்றால் கீரம், கண்ணல் என்றால் வெள்ளம், அமுதம் என்றால் அமிர்தம். இன்னொரு பாசுரத்திலே கட்டியை தேனை அமுதை நன் பாலை கருந்து தன்னை என்று கட்டி என்றால் கல்கண்டு, தேன் என்றால் மது அமிர்தம், நல்ல பால், கனி என்றால் பழம், கருந்து என்றால் இந்த பதங்களை எல்லாம் பெருமாளுக்கு விடுகிறார். ஆறாவமுதாய் அடியேனாவி அகமே சித்திப்பாய் என்று அமிர்தமாக, அதிலேயும் ஆறாத அமிர்தமாக பெருமாளை கூறி அடியேன் ஆவிக்குள்ளே சித்திக்கிறாயினே என்று கூறுகிறார். தேனை நன்காலை கண்ணலை அமுதை என்று ஒரு இடத்திலேயும் தேனே பாலே கண்ணலே அமுதே திருமாலிடும் போலை என்றால் 7-8 இடங்களிலே இன்சுவை பொருள்களாக பொறுத்து எடுத்து பேசி பகவான் இது போல இன்பமானவன் என்று ஆழ்வார் வர்ணிக்கிறார். ரசோ வைசா என்று ஒரு உபனிஷத்தின் ஏற்கனவே கேட்டோமே, அதற்கு இது ஆழ்வார் கொடுக்கிற உபபிரமணம் விளக்கம் என்று நம்ம சொல்லலாம். இன்பம் தருவனதெல்லாம் நீயே என்று சொல்கிறார் போலீர்கள். இதை உபபாதிப்பதற்கு இன்னொரு வசனம் இருக்கிறது. பகவத்குண தர்ப்பணம் அதை மேற்கோளாக காட்டுகிறது. அதன்படி பெருமாள் என்கிற ஆனந்தத்தினுடைய சிறிய பகுதிகளாகும் மற்ற ஆனந்தங்கள். இங்கே காட்டினோம் எத்தனை பாலு கண்மல்ல முடியெல்லாம் அது அந்த ஆனந்தத்தினுடைய பாகங்கள் தான். அதை வேறு விதமாக விளக்குவார் தேசிகள் அதிகரண சாராவளிகளே. என்ற வரி அதுக்கு என்ன அர்த்தம்? மோக்ஷானந்தம் அப்படிங்கிறது பகவான் தான். மோட்சத்திலே நமக்கு ஆனந்தமா இருப்பது பகவானே தான். அந்த பகவானை மோக்ஷானந்தத்தை ஒரு அமுத கடலாக உருவகித்தால், ஒரு அமிர்த சமுத்திரம் அது,
அப்படி ரூபணம் பண்ணினால் நாம் உலகிலே காணுகிற மற்ற எல்லா புருஷார்த்தங்களும் இன்பங்களும் அதனுடைய ஒரு சிவலைக்கு ஈடாக மாட்டான். ஒரு சொத்து ஒரு சொத்துக்கு கூட சமமாகாது. இவ்வளவு தாரதமியம் இருப்பதாலே ஆழ்வார் காட்டின உவமைகள் ஏன் கண்ணெல்லாம் முடிவுகள் எல்லாம் உவமைகளாக ஆழ்வார் காட்டினார் என்றால் அதை விட நல்ல உவமைகள் நமக்கு தெரியாததாலே அந்த உவமைகளை காட்டுகிறார். அக்கலத்திலே இவற்றை எல்லாம் இன்பம் என்று சொல்ல முடியாது. அந்த பேரின்பத்தோடு ஒப்பிடும்போது அதை அந்த பேரின்பம் என்கிறார் ஆழ்வார். இவ்வாறாக இன்பமும் நீயே என்பது பற்றி இன்று மூன்று விஷயங்கள் முடிந்தன. அடுத்தது நாலாவது விஷயம், ஆனந்தம் என்பது அவனுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மம் என்பது. தர்மம் என்றால் அவனுடைய பண்பு, ஸ்வரூபம் என்றால் அவன்தான் சொரூபம், அவனுடைய சொரூபம் அவன். அந்த சொரூபத்தை நிரூபிக்கிற பண்பு, இந்த பண்பினுடைய துணையால் தான் பரமாத்ம சொரூபமே நிரூபிக்கிறது. பரமாத்மாவை புரிந்து கொள்வதற்கே தேவைப்படுகிற முக்கிய பண்புகளிலே ஒன்று ஆனந்தம் என்பது. அவனுக்கு எத்தனையோ கல்யாண மனங்கள் இருக்கட்டும், காரண்யம் சௌந்தர்யம் ஒரே பல பல அதெல்லாம் பிற்பாடு. அவன் யார் என்பதை புரிந்து கொள்ள எந்த பண்புகள் உதவுமோ அவை எவை என்று கேட்டால் சில பண்புகள் சொல்கிறார்கள். உண்மை, அறிவு, பரம்பின்மை, இன்பம், ஏயப்பத்தனீகம், இப்படி அமலர்த்தம் என்பது ஐந்தாவது. இந்த ஐந்தும் திருமகள் கேள்வம் என்பது போல அவன் பொருப்பத்தை நிரூபிக்க வல்ல பண்புகள். இது பற்றி ஸ்ரீபாஷ்யம் சொல்கிறது, பிரம்மஸ்வரூபானுசந்தானம் எய் குணைர்வினா மோபபத்யதே தே பிரம்ம வித்யாசு சர்வாசு அனுசந்தேயாஹ இத்யமர்த்த ப்ரதிபத்யதே. ஆனந்தாதய பிரதானஸ்ய புண்ணியபிரசத்தாவாஹ்குணாஹ்உபசம்ஹர்த்தவ்யாஹ்யேது அர்த்தசமானாஹ்அர்த்தஸ்வரூபநிரூபணதர்மத்வேன அர்த்தப்ரதீத்யவிபந்தினஹ இதனுடைய அர்த்தம், பரம்பொருளுக்கு எத்தனையோ கல்யாண குணங்கள் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் ஞானிப்பது என்பது அசாத்தியம். ஆகையாலே ஒவ்வொரு பிரம்ம வித்தியிலும், பிரம்ம வித்தியைகள் 32 அதற்கு மேலும் இருக்கின்றன, பக்தியோகம் பண்ணுபவர்களுக்கான பிரபுபாதன பிரகாரங்கள், உதாரணமாக தாஸ்வாத வித்யை என்று ஒன்று, அனுசர வித்யை என்று ஒன்று. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரம்ம வித்தியிலும் ஒரு சில குணங்களை மட்டும் அனுசந்திக்க வேண்டும். அவை எந்த குணங்கள் என்பது வித்யைக்கு வித்யை வேறுபடும். ஆனால் எல்லா வித்யைகளிலும் சில கல்யாண குணங்களை அனுபவித்தாக வேண்டும். அவை எவை என்றால், பிரம்மசூத்திரம் தாதராஜனருடைய வேதாந்த சூத்திரம் சொல்கிறது, ஆனந்தாதய பிரதானஸ்ய என்று. ஆனந்தம் முதலியவை எல்லா பிரம்மத்தானத்திலும் தியானிக்க வேண்டியவை. இதை இப்படி விளக்கலாம், பரம்பொருளுடைய குணங்கள் 2 வகைகளாக
வகுக்கப்பட்டிருக்கின்றனர், விவாதம் பண்ணியிருக்கிறார்கள். எப்படி முதல் வகையிலே எந்த குணங்களோடு மட்டுமே பரம்பொருளின் சொரூபத்தை நிரூபிக்க முடியுமோ, எவை இல்லாவிட்டால் நமக்கு பரம்பொருளின் சொரூபமே சித்திக்காதோ, அவை முதல் வகுப்பிலே அடங்கும். அவை சத்தியத்தும் ஞானத்தும் ஆனந்தத்தும் முதலியன. அந்த வகுப்பிலே ஆனந்தம் என்பதும் அடங்கும். இன்னும் கேட்டால் ஆனந்தம் என்பது முதன் முதலாக சொல்கிறார் சூத்திரக்காரர், ஆனந்தாவேகர. அதனால இன்பம் என்கிறது அவ்வளவு முக்கியமான குணம். அப்புறம் இரண்டாம் வகையான குணங்களிலே பெருமாளின் பொருளும் சித்தித்த பிற்பாடு அவருக்கு அதே முறையாக பிரகாரங்களாக குணங்கள் ஏராளமான குணங்கள், அதையெல்லாம் இரண்டாவது வகையிலே வரும். முதல் வகை குணங்களுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மங்கள் என்று பெயர். இரண்டாம் வகை குணங்களுக்கு நிரூபித ஸ்வரூப விசேஷணங்கள் என்று பெயர். இன்பமும் நீயே என்பதை விளக்கும் போதே இன்பம் என்பதை முதல் வகை குணமாக கொண்டதன் பெருமாள் என்பது மையக்கருத்தாகிறது. ஜீவாட்சியத்திலே இப்பொழுது வாசித்து காட்டிய வரிகள் சொல்வது என்னவென்றால், இந்த முதல் வகை குணங்களான ஆனந்தம் முதலியவற்றை எல்லா உபாசனங்களிலேயும் தியானித்தாக வேண்டும். மற்றவற்றை அந்தந்த சில சில உபாசனங்களிலே மட்டும் தியானித்தால் போதும். அந்தந்த என்றால் எந்த உபாசனத்திலே எந்த குணத்தை தியானிக்க சொல்லி இருக்கிறதோ அதை தியானித்தார். மறுபடியும் ஒரு தடவை கவனிக்கிறோம், முதல் வகை குணங்களை சொல்ல வந்த சூத்திரக்காரர் அந்த முதல் வகை குணங்களுக்குள்ளே இன்பம் என்கிற ஆனந்தத்தை முதன்மைப்படுத்தி ஆனந்தாதயஹ என்று சூத்திரமிட்டிருக்கிறார். இதனாலே இன்பமும் நீயே என்றதனுடைய முக்கியத்துவம் நமக்கு புரிகிறது. இன்பம் என்பதை பிரித்து அப்புறப்படுத்தியாயிற்றென்றால் பகவானின் சொரூபமே கிடையாது. நாம் சொல்ல வந்த ஐந்து விஷயங்களிலே இது நாலாவது. இந்த ஐந்துக்கு பிறகு மூன்று விஷயங்கள் பிறகு பார்க்கப்படுகிறோம். இன்றைய ஐந்தாவது விஷயம், அவன் இன்பம் பயப்பவன் என்பது. பகவான் இன்பம் அளிப்பவர். இதை உபனிஷத்து என்று தெரிவிக்கிறதை வியாக்கியாசா மும்மணிக்கோவை வியாக்கியானக்காரர் இன்பமும் நீயே என்ற இடத்திலே காட்டுகிறார். இவர் நம்மை ஆனந்தப்படுத்துகிறார் அல்லவா என்று அர்த்தம் கிடைக்கிறது. இதன் அடிப்படையிலே பகவானுக்கு வேறொரு திருநாமம் கூட அமைந்திருக்கிறது. ஆயிர திருநாமங்களிலே பழப்படாமத்திலே என்று ஒரு திருநாமம், சுகம் பகுதீதி என்று அங்கே நிறுத்தி நிறைய சுகத்தை தருகிற காரணத்தினாலே அவனுக்கு சுகதா என்று பெயர் ஏற்பட்டிருக்கிறது. அவன் இன்பமாக இருப்பதாலே நமக்கென்ன பயன் என்று முதிர்க வேண்டாம். இன்பமும் நீயே என்று அவனை சுதிப்பவர்களுக்கு சுகதா அவன் இன்பம் தருவான்.
இந்த ஐந்தாவதும் இங்கே முக்கியமானதற்கு இதான் காரணம். இன்பமும் நீயே என்பது ஏன் முக்கியம் என்றால், நமக்கு இன்பம் வேண்டுமானால் இன்பமும் நீயே என்று சொல்ல வேண்டும். இதுவரை இன்பமும் நீயே என்பதிலே ஐந்து தாத்பரியங்களை புரிந்து கொண்டோம். அந்த ஐந்தையும் மறுபடி சுருக்கமாக கேட்போம். ஒன்று, இன்பம் என்பதையே தன்னுடைய பெயராக கொண்டவன் பகவான். இரண்டு, அவன் ஆனந்தமயன். மூன்று, அவன் ஆனந்த கேது. நாலு, அவனுக்கு ஆனந்தமானது ஸ்வரூப நிரூபக தர்மம் என்னும்படி முக்கியமான பண்பு. ஐந்து, அவன் இன்பம் ஆனவன் மட்டுமன்று அவன் இன்பம் கொடுப்பவனும் கூட என்று ஐந்து விஷயங்களை இதுவரை பார்த்தோம். இப்பொழுது இன்பமும் நீயே என்ற இடத்திலே இருக்கிற ஏ காரம் இருக்கிறது, நீ மட்டுமே என்று, அதனுடைய அர்த்தத்தை பார்க்க போகிறோம். நீயே என்பதில் ஏகாரம் என்ன தெரிவிக்கிறது? பகவான் மட்டுமே இன்பம் என்கிறது. இது சரியோ? நமக்கு வேறு பல இன்பங்களும் தெரிகின்றனவே என்றும் ஒரு கேள்வி எழுப்புகிறது. இதற்கு நம்முடைய ஆச்சாரியர்கள் மூன்று விதமாக உத்தரம், அதாவது பதில் தெரிவித்திருக்கிறார்கள். ஒன்று, ஏற்கனவே காட்டியது, இதோடு ஒப்பிடும் போது மற்றதெல்லாம் இன்பமே கிடையாது என்பது. இது மேல் விளக்கப்போகிறோம் பின்னாலே. இரண்டாவது, இது மட்டுமே ஏழு குறைகள் இல்லாத இன்பம் என்பது. மூன்றாவது, மற்ற இன்பங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் இதில் அடங்கியது என்பது. இந்த மூன்று உத்தரங்களுக்கும் மூன்று பிரமாண வசனங்களை இப்போது கேட்கப் போகிறோம். இன்றைய உபன்யாசத்தின் இரண்டாவது பகுதி இந்த மூன்றுதான். நமக்கு நேரடியாக புலம் இன்பங்கள் தெரிகின்றன. கண்டில் கேட்டு என்று ஐந்து விதமாக புலன்கள் நமக்கு இன்பங்களை கொடுக்கின்றன. இன்னும் சில இன்பங்கள் புலன்களுக்கு நேரடியாக தெரியாதவை. முதலியன இந்திரலோகத்திலே, வாயுலோகத்திலே, தேவலோகத்திலே என்று அவை சாஸ்திரத்தின் மூலம் தெரிகின்றன. அவையெல்லாம் கூட இன்பம்தானே, அவற்றையெல்லாம் இன்பம் இல்லை என்னலாமோ? பகவானிடம் நீ மட்டுமே இன்பம் என்று பேசலாமோ என்று கேட்டால், அதற்கு பதில் அவை இன்பம் இல்லை என்று சொல்லிவிடலாம், தவறு கிடையாது. வர்க்க சுகத்தை வர்ணிக்கிற மகாபாரதமானது ஒரு ஸ்லோகார்த்தத்தை கொடுக்கிறது. ஏதே பரமாத்மன பரமாத்ம ஸ்தானம் என்பது ஸ்ரீவைகுண்டம். அங்கே கிடைக்கிற இன்பத்தோடு ஒப்பிட்டால், ஏதே இதை என்றால், இதற்கு முன் ஸ்லோகத்திலே வர்ணித்தாரே தேவலோகத்து இன்பங்கள், சொர்க்காதிகள், அவையெல்லாம் நிறைய நரகங்களப்பா என்கிறார். ஸ்ரீவைகுண்டத்தோடு ஒப்பிட்டால், இதற்கு முன் மிகவும் அதிக சுகமாக வர்ணிக்கப்பட்ட சொர்க்காதிகள் எல்லாம் நரகங்களாகிவிடுமப்பா என்று அர்த்தம். அது எப்படி நரகமாகும்? நரகம் என்றால் துக்கமயமாயிற்றே.
சொர்க்கம் என்பது சுகம் நிரம்பியதாயிற்றே என்று கேட்டால் அதற்கு உபகாரணம் இப்படி பண்ண வேண்டும். நரகத்துக்கும் சுவர்க்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு என்று பார்த்தால், சொர்க்கத்துக்கும் பரமபத சுகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தோடு ஒப்பிடும் பொழுது அது ரொம்ப சின்ன வித்தியாசம். எது நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் இருக்கிற வித்தியாசம், அந்த நரக துக்கத்துக்கும் சொர்க்க சுகத்துக்கும் வித்தியாசம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த வித்தியாசத்தை விட பல மடங்கு அதிகமான வித்தியாசம் இருக்கிறது சொர்க்க சுகத்துக்கும் சீதை துக்க சுகத்துக்கும். ஆகையாலே இரண்டுக்கும் வித்தியாசம் குறைந்துவிட்டபடியாலே சொர்க்கத்தை கூட நிறையா என்கிறார். நரகங்கள் சொர்க்க சுகங்கள் போல கூட நரக துக்கங்கள் போல வெறுக்கத்தக்கவை, ஒதுக்கத்தக்கவை, வேண்டாம் என்று உதவத்தக்கவை. அதிலே நப்பாகப்பட்டால் நமக்கு பேரின்பம் கிடைப்பது தாமதப்படும். அவை பேரின்பத்திற்கு குந்தகமானவை. எவை? சொர்க்காதி சுகங்களும் இந்திரிய சுகங்களும். சுகங்கள் என்று நாம் சொன்னால் கூட பேரின்பத்துக்கு அவை தடங்களாக இருக்கிற காரணத்தாலே அவற்றை இன்பமாகவே கருதுவதற்கில்லை. நாம் சொல்லப்போகிற மூன்று விஷயங்களிலே ஏன் பகவான் மட்டுமே இன்பம் மற்றவை ஏன் இன்பம் இல்லை என்பதற்கான மூன்று சமாதானங்களிலே ஒன்று முடிந்தது இப்பொழுது மற்ற இன்பங்களை இன்பமாகவே கருதுவதற்கில்லை என்று. அடுத்தது இரண்டாவது காரணம், நாம் இந்த உலகிலே பெறுகிற எல்லா இன்பங்களும் அசேசன பொருள்களின் மூலமாக கிடப்பவை. சக்கரை பொங்கல் சாப்பிட்டால் நாக்கின் மூலமாக ஒரு இன்பம் கிடைக்கிறது என்றால் அந்த சர்க்கரை பொங்கல் என்பது ஒரு அசேதன திரவியம். இதே மாதிரி சிலவற்றை பார்த்து, சிலவற்றை முகர்ந்து, சிலவற்றை தொட்டு நாம் இன்பமடைகிறோம். ஐந்து புலன்களின் மூலமாக இவற்றுக்கெல்லாம் பெயர். அஜித் என்றால் அசேதன வஸ்து, அதன் மூலமாக கிடைக்கிற சுகம். இந்த வகையான இன்பத்திலே, அதாவது அஜித் சுகத்திலே ஏழு குறைகள் இருக்கின்றன. இந்த ஏழு குறைகளும் பரமாத்மா என்கிற இன்பத்திலே கிடையாது. ஆகையாலே அதுதான் உண்மையில் இன்பம் என்பது. என்ன ஏழு குறைகள்? இந்த ஏழு என்னென்ன என்பதை ரகசிய திரையகாரத்திலே ஏழாவதான முமுட்சுத்வாதிகாரம் விளக்கி பேசுகிறது. அங்கிருந்து இப்பொழுது ஒரு மணிப்பிரவாள பந்தியை வாசித்து கேட்போம். அல்பத்வ ஸ்திரத்வ துக்க மூலத்வ துக்க மிஸ்ரத்வ இவற்றில்யாவுபவதோஷசப்தகர்த்தையும் என்று அங்கே இருக்கிற பற்றி ஏழு துறைகளை சொல்லி இருக்கிறார். இந்த அஜித் சுகத்துக்கு அந்த ஏழு துறைகளும் சுருக்கமாக சொன்னால் அல்பத்வம், அத்திரத்வம், துக்க மூலத்வம், துக்க மிஸ்ரத்வம்,
அபிமானமூலத்வம் சுவாபாவிக ஆனந்த விருத்தத்வம் என்று எழுதி இந்த ஏழை தமிழிலே சொல்லப்பட்டால் குறைவாயிருப்பது இரண்டாவது நிலையில்லாதிருப்பது மூன்றாவது துக்கத்தின் மூலமாக கிடைப்பது நாலாவது துக்கம் கலந்திருப்பது ஐந்தாவது துக்கத்தை விளைவிப்பது இன்பமே இன்பமே கூட பின்னாலே துக்கத்தை விளைவிக்கும் ஆறாவது தப்பான மருளாலே அஜ்ஞானத்தினாலே அறியாமையாலே ஏற்பட்டது ஏழாவது இயல்பான இன்பத்துக்கு இகலாக இருப்பது என்று ஏழு குறைகள் இந்த ஏழுக்கும் எதிர்மாறாக ஏழு சிறப்புகள் பரம்பொருள் என்கிற இன்பத்துக்கு இந்த ஏழு சிறப்புகளையும் ஏழு வெவ்வேறு வரிகளிலே திருவாய் மொழி நமக்கு கற்பிக்கிறது ஒன்று அல்பத்வம் என்பதற்கு எதிர்மாறாக திருவாயுமொழி பரம்பொருள் என்கிற வெள்ளம் இன்பமானது கொள்ள மாலா இன்ப வெள்ளம் நாம் எவ்வளவு எடுத்துக்கொண்டாலும் மாலவே மாளாது அப்படிப்பட்ட இன்ப சமுத்திரம் அது அகிச்சுகத்திலே முதல்ல அல்பத்வம் என்றுதானே சொன்னோம் அல்பம் என்றால் மிக குறைவாக இருக்கிறது என்று அதற்கு மேல் எதிர்பட்டு நமக்கு புலன்கள் மூலம் கிடைக்கிற இன்பம் சொர்க்க சுகம் இதெல்லாம் கூட அல்பமானவை அதிக அல்பாக என்ற சீதாக்கிய வாக்கியம் அல்ப அஸ்திர என்ற இரண்டையும் சேர்த்து சொல்கிறது அல்லவா அது போல இரண்டாவது அஸ்திரம் என்றால் ஸ்திரம் என்றால் நிலையானது அஸ்திரம் என்றால் நிலையற்றது இந்த இன்பங்கள் எல்லாம் நிலையானதில்லை சற்று நேரம் இருக்கும் சற்று நேரம் கழித்து மறைந்துவிடும் அஸ்திரம் என்பதற்கு எதிர்மாறாக பரம்பொருள் இன்பத்தை சொல்லும் பொழுது என்கிறது திருவாய்மொழி வீவு இல் இன்பம் என்று பதம் பிரிக்க வேண்டும் வீவு அழிந்து போவது என்பது இல் இல்லாத இன்பம் அந்த பரம்பொருள் இன்பமானது இலமான இன்பம் எப்பொழுதும் இல்லாமலே போகாது இது இரண்டாவது யோக சப்தகத்தில் இரண்டாவது இல்லாதது என்பதை காண்பிக்கிறது மூன்றாவது அதிசுகமெல்லாம் துக்கம் மூலம் கிடைப்பது என்பதற்கு எதிர்மாறாக முட்டில் பல் போகம் இதற்கு முட்டே கிடையாது பத்தி யோகம் பண்ணும் பொழுதே கூட இன்பமயமாக இருக்கும் இன்பத்தின் மூலமே இன்பம் கிடைக்கும் நாலாவதாக துக்கம் கலக்காதது மற்ற சுகங்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ துக்கத்தோடு கலந்த சுகங்களாக இருக்கின்றன பொறி என்கிற வியாதி வந்தால் அதை பொறியும் போது ஏற்படுகிற இன்பம் கூட இன்பம்தான் ஆனால் அது துக்கத்தோடு கலந்த இன்பம் என்று நமக்கு தெரிகிறது இன்னும் பல இன்பங்கள் துக்கத்தோடு கலந்த இன்பங்கள் என்று நமக்கு பின்னர் தான் புரிகிறது ஆனால் இன்பமும் நீயே என்று பரமாத்மாவை சொன்ன இன்பமானது துக்க கலப்புக்கு எதிர்மாறாக துக்கம் கலவாத இன்பமாக இருக்கிறது என்பதை திருவாய்மொழி எப்படி தெரிவிக்கிறது அல்லது இன்பம் என்று அல்லல் இல்லாத இன்பம் என்று அர்த்தம் கூடவே துக்கம் கலந்திருக்கும் என்று கிடையாது இந்த இன்பத்திற்கு மற்ற இன்பங்களுக்கு காணப்படி
அதற்கடுத்தது துக்கம் விளைவிக்கிறது என்பது. அதிசுகமானது இன்றைக்கு இன்பம் தந்தாலும் நாளவையிலே இதே இன்பத்தின் பரிணாமமாக துன்பம் ஏற்படுகிறது. இன்றைக்கு நமக்கு துடித்து ஒன்றை காத்துட்டால் அதன் விளைவு ஒரு வியாதியாக பின்னால் பரிணமிக்கிறது. இப்படி துக்கோதர்க்கமான துக்கத்தை விளைவிக்கிற இன்பமான அதிசுகத்துக்கு எதிர்மாறாக பரமாத்ம சுகம் எப்படி இருக்கிறது என்றால் திருவாய் மொழி கூறுகிறது, என்றால் முடிவு, முடிவே இல்லாத இன்பம். பின்னால் துக்கம் எப்படி வர முடியும்? இந்த சுகத்துக்கு முடிவே கிடையாது. இந்த சிறு வெள்ளம் அது அதிகப்படியான இன்பம். பிறகு ஆறாவது குறை அதிர்ச்சுகத்திற்கு விபரீத அபிமானத்தினாலே வந்தது என்று. சில சமயம் நம் மனசு ஒரு மறுள் அடைந்திருக்கிறதுனாலே இன்பம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் சிலவற்றை. இதற்கு எதிர்மாறாக பரமாத்மானந்தம் என்பது எப்படி என்றால் திருவாய்மொழி பேசுகிறது, தெளிவு ஒரு மருளும் இல்லாமல் மயர்தர மதிநல மருளப் பெற்றவர்கள் தெளிவுற்று நல்ல ஞானத்தை அடைந்து வீவின்றி அழிதற்றின்றி நின்றவர் இருக்கிறார்களே வித்தியர்கள் புத்தர்கள் இவர்கள், அவர்களுக்கு இன்பமாக இருக்கிறது. இதுல எப்படி விபரீத அபிமானம் வர முடியும்? கிடையாது. ஆறாவது குறை இதற்கு கிடையாது. அதிசுகத்திற்கு ஏழாவது குறை சுவாபாவிக ஆனந்த விருத்தம் என்பது. ஜீவாத்மாவுக்கு சுவாபாவிகமான ஆனந்தம் என்பது இருக்கிறது. அவனே ஆனந்த சுவாவம்தான். ஆனால் அந்த சுவாபாவிக ஆனந்தம் என்றால் அவன் மோட்சம் அடைகின்றது. அந்த சுவாபாவிக ஆனந்தத்திற்கு விரோதமாக இருக்கின்றன இந்த இந்திரியானந்தங்கள் முதலியவை. இயல்புக்கு விரோதமாக இருப்பதே ஒரு குறை. ஆனால் பரமாத்மானந்தம் இருக்கிறதே அதுதான் இந்த ஜீவனுக்கு சுவாபாவிகானந்தம். அனிவார் வீட்டின்பம் என்கிறது திருவாய்மொழி. இப்படியாக முமுட்சுத்வாதிகாரத்திலே தோஷ சப்தகம் என்று ஏழு குறைகளை அதிசுகத்துக்கு சொன்னாரே, அந்த ஏழு குறைகள் இதற்கு கிடையாது என்று என்று மட்டும் சொல்லாமல் ஒவ்வொன்றுக்கும் எதிர்கட்டான அடைமொழிகளை போட்டு திருவாய்மொழியானது இன்பமும் நீயே என்று சொன்ன இன்பத்தை என்றும் பல்போகம் என்றும் அல்லலில் இன்பம் என்றும் ஈவிலிம்ப திருவெள்ளம் என்றும் தெளிவுக்கு நின்றவர்க்கு இன்பம் என்றும் பணிவார் வீட்டின்பம் என்றும் ஏழு வகையாக விவரித்து ஏழு தோஷங்களும் இதற்கு கிடையாது, அந்த ஏழு தோஷங்களுக்கும் எதிர்க்கத்தான இன்பம் என்று விவரிக்கிறது. அப்படியானால் இவ்வளவு வேறுபாடுகள் இருந்தால்
பரமாத்மானந்தத்திற்கும் மற்ற ஆனந்தத்திற்கும் தாரதமியம் இவ்வளவு அதிகமாக இருந்தால் நாம் என்ன சொல்வோம்? இறை இன்பம் மட்டுமே இன்பம், மற்றதெல்லாம் துன்பின்பம் என்று வேண்டுமானால் சொல்லலாம். துன்பங்களும் துன்ப இன்பம் என்று இன்பம் என்று ஒரே பதத்தோடு இருக்க வேண்டும் என்றால் அது இந்த இன்பம் தான். ஆகையால் இன்பமும் நீயே என்ற இடத்திலே ஏகாரம் இருக்கிறது, நீ மட்டும் என்று அதனுடைய கருத்து முக்கியமாகிறது. பகவான் மட்டும்தான் ஆனந்தம். கடைசியாக மூன்றாவது பதில், ஏன் பகவான் மட்டுமே இன்பம் மற்ற இன்பங்களை ஏன் இன்பம் என்று நாம் சொல்லவில்லை என்று, என்னவென்றால் அதற்கு ஒரு வசனம், மற்ற இன்பங்கள் எல்லாம் இந்த இன்பத்தின்பால் பட்டவை. ஏதஸ்ய ஏவ ஆனந்தஸ்ய, இந்த ஆனந்தம் இருக்கிறது இறை இன்பம் என்கிற ஆனந்தம், இதனுடைய மாத்திராம் ஒரு அம்சத்தை அஞ்ஞானி புரிதற்கு உபஜீவந்தி. இந்த பேர் இன்பத்துக்குள் மற்ற இன்பங்கள் யாரும் அடங்கி போய்விடுகின்றன. இதுதான் இன்பம். இதனுடைய லேசங்கள், இதனுடைய கணங்கள், லவங்கள், விதலைகள், பிரசங்கள் எங்கேயாவது இறைந்து கிடக்கலாம். ஏற்கனவே சாராவளி வசனத்தில் பார்த்தோம் அல்லவா, அமிர்த உதவியாக இருக்கிறது மோட்சானந்தம், அதனுடைய பிரசத லவத்திற்கு போட்டி போடுகின்றன மற்ற புத்தார்த்தங்கள் எல்லாம். அதே மாதிரி இந்த இன்பத்திலே மற்ற இன்பங்கள் அடங்கியது. இந்த மூன்றையும் சேர்த்து பார்த்தால் மூன்று விஷயங்களை இப்படி பார்க்கலாம். மற்றவை எல்லாம் துன்பத்திலேதான் சேரும், இன்பம் என்பது இது ஒன்றுதான் என்று முதல் உத்தரம், வேறு இன்பமே கிடையாது என்று. இரண்டாவது உத்தரம், மற்ற சுகங்களுக்கெல்லாம் ஏழு தோஷங்கள் இருக்கின்றன, அந்த ஏழு தோஷங்களுக்கும் எதிர்ப்பத்தான இன்பம் என்பது இது ஒன்றே, ஆகையாலே இன்பம் என்றால் இதை மட்டுமே சொல்லலாம் என்பது. மூன்றாவது, மற்ற இன்பங்கள் இருக்கின்றன என்று ஒப்புக்கொண்டாலும் கூட அந்த இன்பங்கள் எல்லாம் இந்த பேரின்பத்துக்குள்ளே அடங்கிவிடும் என்று இப்படி மூன்று விதமான உத்தரங்களை கொடுத்து இன்பமும் நீயே என்ற ஏகாரத்துக்கு பகவான் மட்டுமே இன்பம் என்கிற அர்த்தத்தை விளக்கினார்கள் பூர்வாச்சாரியர்கள். இவ்வாறாக இன்றைக்கு பகவான் இன்பம் என்கிற என்கிறதை பற்றி ஐந்து விஷயங்களையும் ஐந்து தாத்பரியங்களையும், பகவான் மட்டுமே இன்பம் என்பது பற்றி மூன்று கருத்துகளையும், ஆக மொத்தம் ஐந்து மூன்றும் எட்டு கருத்துக்களை இன்று அனுபவித்தோம். இதற்கடுத்த தினத்திலே துன்பம் துடைத்தலின் என்ற தலைப்பிலே வியாக்கியானங்கள் சொல்லுகிற கருத்துக்களை நாம் அனுபவிக்கப் போகிறோம். திருவடிகளே சரணம்